வணக்கம் தினமலர் ரிவ்யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹவு கை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட ரிவ்யூ நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் கைண்ட்லி நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க அதிலே வந்து டெக்னிக்கலாக யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இப்போ அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோடில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது இன்னும் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற என்னுடைய ஒரு ஃபீலிங்கை தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேர்ட் எபிசோட் தேர்ட் எபிசோடை வரைக்கும் ரொம்ப பேக்கேஜாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சொல்லுவேன் ஏன்னா ஹவு காய் அண்ட் கைட் இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்மளுடைய அக்கா கிட்ட மாட்டிக்கிறாங்க இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு சீக்வென்ஸ் அதை ஒரே ஒரு சீக்வென்ஸ் தான் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த தேர்ட் எபிசோட ஃபுல்லாக ஓட்டாங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ எக்ஸலண்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே முக்கியமாக ஒரு ஆக்ஷன் பிளாக்ல எப்பயுமே மார்வல் பயங்கர கிரேட்டாக பண்ணுவாங்க அந்த ஆக்ஷன் பிளாக்கை நம்ம ஒரு ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல்லே இருப்போம் அதே ஃபீல்டில் இந்த ஒரு தேர்ட் எபிசோட்லேயும் கொடுத்துருக்காங்க இல்லை சந்தேகமே இல்லை முக்கியமாக வந்து கெயிட்டும் ஹாக்காயும் வந்து ஒரு பிரிட்ஜு சீக்வன்ஸ் வரும் நான் அதை சொல்ல விரும்பல என்ன ரிவீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அந்த பிரிட்ஜு சீக்வென்ஸில் அவங்களுக்குலாம் மேஜிக் தான் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸாக வரும் முக்கியமாக மார்வலோடைய ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிங்க முக்கியமாக அந்த மாதிரி சீக்வன்ஸை தேட்டரில் பார்த்து இன்னும் வேறு லெவலில் ரசித்து கொண்டாடி இருப்போமேடா அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இந்த ஒரு வெப் சீரிஸ் எனக்குள்ளே ஒரு சின்ன ஃபீல் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வீடோ ஒரு படமாக ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மார்வல் பட் இதனால் ஹாவ் வந்து ஒரு வெப் சீரிஸாக மாற்றினாங்க அப்படின்றதில்ல எனக்கு தெரிஞ்சு கதைக்களமாக பார்க்கும்போது பிளாக் விடோவை விட ஹாவ்காய் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கதைக்களம் இருந்த மாதிரியான ஃபீல் எனக்கு கண்டிப்பா இருந்தது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய ஹாவ்காயையும் நம்ம கையிட்டும் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கணும் பிஷப் கம்பெனில இருந்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கடைசியில ஹாவ்காயோடைய கழுத்தில் யாரோ கத்தி வைக்கிறாங்க அதுவும் யாரோடைய கத்தி ஹாவ்காயோடைய கத்திலேயே அந்த இடத்துல ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸோட நிறுத்துகிறாங்க சீரியஸ்லி அது ஒரு சூப்பரான ஒரு ஹைப் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அதுக்கடுத்தபடியாக ஃபோர்த் எபிசோட் ஃபோர்த் எபிசோடில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதேமே நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல ஒரு சில முக்கியமான காட்சிகளை மட்டும் ரிவீல் பண்ணுறேன் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்குது நம்மளுடைய கைட்டோட அம்மா அப்பா அது மட்டும் இல்லாமல் ஹாவக்காய் முக்கியமாக அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கைட்டு ரொம்ப சின்ன பொண்ணு அவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு ஆனால் உங்களை மாதிரி ஒரு அவெஞ்சர் ஆகிற அளவுக்கு அவள் ஒன்றும் தயாராகலை ரொம்ப ஒரு ஃப்ளவர் மாதிரி அவள் ரொம்ப சாஃப்டான ஒரு பொண்ணு அவளை தேவையில்லாமல் ஏதாவது சிக்கலில் மாட்டி விட்டுறாதின்னு சொல்லிட்டு ஹாவக்காய்கிட்ட டேரெக்டாகவே சொல்லிடுறாங்க ஹாவக்காய் அதுக்கப்புறம் அவங்க வீட்லேருந்து இருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற கான்வெர்சேஷனா இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல அவங்களுடைய வீட்டுல எந்த லவ் இருக்கு அவங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படின்றது காட்டுறாங்க பட் அது எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேவை இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது பட் இன்னொரு பக்கம் என்ன தோணுதிட்டு இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே மார்வல் ஒரு சீக்வன்ஸை காட்டுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சுருப்பாங்க அதை வந்து அடுத்தடுத்த எபிசோடில் ரிவீல் பண்ணுவாங்க இல்லை அடுத்த ஏதாவது அவெஞ்சர்ஸ் படம் வரும்போது ஒரு சின்ன சீக்வன்ஸாக காட்டிகிட்டு ஒரு மாதிரி நம்மளை மிராக்கல் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது பார்த்தீங்கன்னா கெய்டோடைய அம்மா அப்பாக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அதே மாதிரியான ஃபீல் தான் எனக்குள்ளே இருக்குது ஆனால் என்ன போகுது அவங்க ரெண்டு பேர் என்ன இருக்காங்க அதுக்கு பின்னாடி அப்படின்றது புரியல பயங்கர மிராக்கலாக தான் இருக்குது அதே மாதிரி கைட்டும் ஹாக்காயும் மறுபடியும் வந்து நம்மளுடைய வில்லி அக்கா கிட்ட போயிட்டு எப்படியாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போனால் மீண்டும் சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ் ஏன்னா வந்து இன்னொரு ஒரு புது வில்லியோடைய என்ட்ரி எப்பயுமே மாரலோடைய படங்களாக இருக்கட்டும் வெப்சீரீஸாக இருக்கட்டும் நான் வந்து அதில் ரசித்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வில்லன்ஸை வந்து பயங்கர வெயிட்டாக காட்டுவாங்க அதுதான் அவங்களுடைய படத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு நாலு அடி வாங்கிட்டு மறுபடியும் அஞ்சாவது அடி ஒரு திருப்பி அடிக்கிறார் அப்படின்ற போது நமக்குள்ளே ஒரு வெறித்தனம் வருதுங்களா அதை முழுக்க முழுக்க எல்லா வெப்சீரிஸ்லேயும் தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு விஷயத்த அதை இந்த ஒரு வெப் பண்ணுறாங்க முக்கியமாக அந்த லாஸ்ட் ஃபோர் ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் தான் என்னடா இது அடு அந்த ஒரு படத்தையும் இந்த ஒரு லிங்க் சொல்லிட்டு நான் என்ன படம் அப்படின்றது சொல்ல விரும்பல நீங்கள் பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் இருந்தது என்னடா இது ஒன்றுமே இல்லை ரொம்ப மார்வலோடைய படங்கள்லேயே ரொம்ப வீக்கான ஒரு படமாக பிளாக் வீடோவை தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஆனால் அந்த படம் எடுக்கப்பட்டதுக்கான காரணம் இன்னொரு ஒரு படம் அப்படின்றத எப்பயுமே மார்வல் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரியான சீக்வன்ஸை மீண்டும் நிரூபிக்கிறாங்க அப்படின்ற சந்தேகமே கிடையாது அதே மாதிரி ஹாவ்காயோடைய அந்த டைட்டில்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வில்லு வந்து சொல்லுவோம் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹாவ்காய் ஏற்கனவே இருக்காரு அதுக்கு அடுத்த இடத்துல கெயிட் பிஷப் வராங்க ஆனால் ஹாவ்காயோட வெயிட்டாக தான் வரப்போகிறாங்க அவங்க ஒரு டம்மி பீஸாக இருக்க மாட்டாங்கன்றத தொடர்ந்து அவங்களுடைய டைட்டில் மூலியமாகவே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்ப்போம் ஏன்னா தொடர்ந்து கெயிட் பிஷப்போடைய அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் ஃபைட் ஸ்கில் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு எபிசோட்லேயும் அடுத்தடுத்த லெவலில் போயிட்டே இருக்காங்க டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி மாதிரிதான் என்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவும் டடாபாபி மீனா பிரவீன் கே எஸ் பாய்